அன்னமும் காகமும் இந்த கதையின் கருப்பொருளை மறக்காமல் நம்முடைய சேனலின் கருத்து பெட்டகத்தில் உங்களுடைய கருத்தை பதிவிடவும். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். பசுமை நிறைந்த அழகிய கிராம பகுதி, புழுதி பறக்கும் மண் சாலை. மண் சாலையை கடந்தால் ஒரு சிறிய மலைக்குன்று ஒன்று இருந்தது. அந்த மலைக்குன்றின் மேலே ஏறுவதற்கு சரியான பாதை இல்லை. பாதை இல்லாததால் மலைக்குன்றில் மனித நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அந்த அமைதிதான் மலைக்குன்றின் உள்ள பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கின. பெரிய மரங்கள் அங்கு அதிகமாக காணப்படவில்லை. அக்குன்றில் வசிக்கும் பறவைகள் விலங்குகள் எல்லாம் அக்குன்றில் சிறிய பொந்துகளில் கூடு கட்டி அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து வந்தன. அந்த மலைக்குன்றில் அன்ன பறவையும் ஒரு பொந்தில் தன் குஞ்சுகளுடன் வாழ்ந்து வந்தன. அன்னப்பறவை குஞ்சுகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் மழை பெய்தது. மழை நின்றபாடு இல்லை. அன்னப்பறவையும் அதன் குஞ்சுகளும் நடுங்கியவாறே தன் கூட்டிற்குள் முடங்கி கிடந்தன. அந்த வழியாக மலையில் நனைந்தபடியே வந்த காகம் ஒன்று அன்னப்பறவின் கூட்டிற்கு அருகே வந்து நின்றது. விடவிடவென நடுங்கியபடியே, "அன்னமே அன்னமே, ரொம்ப குளிராக இருக்கிறது. கொஞ்சம் நேரம் உன்னோட கூட்டுக்குள் தங்கி செல்வதற்கு அனுமதி அளிப்பாயா?" என்று கெஞ்சியபடியே காகம் கேட்டது. காகத்தின் கெஞ்சல் அன்னப்பறவை இரக்கத்தை ஏற்படுத்தி, "ஆதலால் காகமே, தாராளமாக தங்கி செல்" என்றது அன்னப்பறவை. காகமும் அன்னப்பறவையின் கூட்டில் தங்கி கொண்டு தன் குளிரை போக்கிக் கொண்டது. சிறிது நேரத்தில் மழை நின்றது. அன்னப்பறவைக்கு நன்றி சொல்லிவிட்டு காகம் பறக்க தயாரானது. பறக்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இடத்தில் காகம் எச்சமிட்டது. நாட்களும் வருடங்களும் பல சென்றன. காகம் எச்சமிட்ட இடத்தில் ஆலமரம் ஒன்று செடியாக வளர்ந்து மரமானது. அந்த மரத்தில் கிளைகளும் விழுதுகளும் வளரத் தொடங்கின. அதில் ஒரு விழுது மலையின் அடிவாரம் வரை சென்றது. மலையின் அடிவாரம் வரை சென்ற விழுதில் ஒரு வேடன் ஏறி வந்து அந்த மலை கொண்டிலுள்ள அன்னப்பறவையை பிடித்து அவன் கூட்டிற்குள் அடைத்து விட்டான். இதுவே இந்த கதையாகும். கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நாம் ஒருவருக்கு எதிர்பாராத விதத்தில் உதவி செய்வதே நம் துன்பத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நன்றி, வணக்கம். இதுபோன்ற கதைகள் உங்களுக்கு கேட்க வேண்டுமென்றால் நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது வெங்கடேஷ்.